ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ பானு இல்லம் இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி வத்த குழம்பு சுண்டக்காய் வத்தல் வச்சு நம்ம ஒரு குழம்பு செய்ய போகிறோம் கல்யாண வீடுனாலே வத்த குழம்பு தான் ஹைலைட்டு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு குழம்பு இது நல்லா மீன் குழம்பு டேஸ்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கல்யாண வீட்டு வத்த குழம்பு அதே மாதிரி அதே டேஸ்ட்டில் அந்த மாதிரி ஒரு வத்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம செய்கிறதுக்கு வந்து புளி எடுத்துக்கலாம் எப்போ இருக்கேன் நான் இந்த அளவுக்கு புளி எடுத்துருக்கிறேன் புளியை வந்து நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா கரைச்சிக்கலாம் இப்போது நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம் சின்ன வெங்காயம் ஒரு கப் எடுத்திருக்கேன் அப்புறம் பூண்டு உரிச்சு வச்சுருக்கிறேன் கொஞ்சம் போல் கருவேப்பில் ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில் அப்புறம் சுண்டக்காய் வத்தல் நான் ஆல்ரெடி சுண்டக்காய் அறுவடையிலே நான் சொல்லியிருப்பேன் போன வருஷம் பறித்த ஒரு அஞ்சு கிலோ சுண்டக்காய் வந்து நான் வத்தல் போட்டு வச்சேன்னு சொன்னேன் இப்போது அந்த அதுலேருந்து ஒரு ரெண்டு பிடி எடுத்துக்கலாம் நான் ஒவ்வொரு வருஷமும் வத்தல் போட்டு வச்சிருவேன் ஒரு ரெண்டு பிடி எடுத்துகிட்டு இப்போ நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கசக்கவே கசக்காது எங்கள் வீட்டு சுண்டக்கா நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ வானெல்லாம் ந நல்லெண்ணெய் சேர்க்குறேன் நல்லெண்ணெயெலாம் செய்யுங்க அப்போ தான் நல்லா பாரம்பரியமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வத்த குழம்பு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்குங்க இப்போது ஒரு சின்ன துண்டு க பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இருக்குல்ல அது கொஞ்சம் சின்ன துண்டு போடுறேன் நான் எல்லாமே சமையலுக்கு வந்து கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன் அப்புறம் இது வந்து வடகம் வெங்காயம் வடகம் இதுவுமே நான் ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடியே வெங்காயம் வடகம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வேணாலும் இப்போ செக் பண்ணி பாருங்கள் ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி இருக்கும் வேகமாக அதுலேருந்து கொஞ்சோண்டு போட்டிருக்கேன் கொஞ்சம் போல் வெந்தயம் அப்புறம் வெங்காயம் பூண்டு எல்லாமே கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக சேர்த்துங்க இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்க சுண்டக்காய் வத்தல் அதையும் சேர்த்தாச்சு கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் சுண்டக்காய் வதக்கிட்டு இப்படியே குழம்பு வச்சிடுங்க அப்போ தான் சுண்டக்காய்க்குள்ளாரல்லாம் புளிப்பு காரம் உப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காய் இப்போ தேவையானதுக்கும் உப்பு சேர்த்துட்டேன் சிலர் வந்து இப்போ தக்காளி சேர்த்துடலாம் சிலர் வந்து சுண்டைக்காவை எடுத்து வச்சுட்டு அப்புறம் கடைசியாக சேர்ப்பாங்க அப்படி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த புளிப்பு இனிப்பு அந்த இதெல்லாம் சேராது அதில் அதனால் நீங்கள் இப்போ வதக்கும்போது சேர்த்துட்டு அப்படியே குழம்பு வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் மூணையும் சேர்த்துங்க சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மிளகாய் காரம் பொறுத்து காரம் சேர்த்துக்குங்க இப்போ நம்ம புளியை கரைச்சி கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் அந்த புளி சாரை சேர்த்துடலாம் இதில் வந்து டாமினேஷன் புளி தான் இருக்கணும் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி போதும் அதுக்கு மேலே சேர்க்காதீங்க தக்காளி டேஸ்ட் இருக்கக்கூடாது இப்போ புளி கரைச்செல்லாம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கிணறி விட்டுக்கலாம் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்குங்க ஏன்னா இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு நம்ம ஊற்றுற எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஃபைனலாக அப்போ தான் அந்த ரிசல்ட்டு நல்லா வரும் வத்த குழம்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே இப்போவே பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்த கலர் டேஸ்ட் இருக்கும் பாருங்கள் கலரு கலர்ஃபுல்லாக இருக்கும் அதான் நல்லா நல்லாயிருக்கும் வத்த குழம்பு பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நான் ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்க்குறேன் வெள்ளம் சேர்த்து அது நல்லா கொதிக்கும் போது உங்களுக்கு அப்படியே தேன் மாதிரி இருக்கும் குழம்பு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் வத்த குழம்பு அதே டேஸ்ட்டு அதே மனம் சூப்பராக இருக்கும் இதே முறைப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு உங்கள் வீட்லேயும் வத்த குழம்பு சூப்பராக டேஸ்ட்டாக வரும் சீக்கிரமா குயிக்கா செஞ்சிடலாம் இதுக்கு ரொம்ப மெனக்கடணும்னு அவசியம் இல்லை நல்ல டேஸ்டா கொண்டு வரலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ விவர்ஸ் ஓகே பாய்